Hindustan Institute of Technology and Science, a global institute for global education. Admissions open for 2023-2024. Apply now. தமிழர்களின் தொன்மையை பறைசாற்றும் கீழடி, வெம்பக்கோட்டை, கங்கை கொண்ட சோழபுரம் உள்ளிட்ட இடங்களில் அடுத்த கட்ட அகழாய்வு பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ள நிலையில் இந்த இடங்களில் இதுவரை கிடைத்த பொருட்கள் உள்ளிட்ட விவரங்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டத்தில் தமிழர்களின் தொன்மைகளை தாங்கியபடி அமைந்துள்ள கீழடியில் 8 கட்டங்களாக அகழாய்வு பணிகள் முடிந்துள்ளது. இதில் சுடுமண்ணால் ஆன பொருட்கள், தாயக்கட்டைகள், தந்தத்தில் செய்யப்பட்ட பொருட்கள் என ஆயிரக்கணக்கான பொருட்கள் கிடைக்கப்பெற்றன. ஒவ்வொன்றுக்கும் தமிழர்களின் தொன்மையை பறைசாற்றும் வகையில் அமைந்தது. இதனை மக்கள் காணும் வகையில் கீழடியில் நவீன திட்டங்களுடன் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் இன்று கீழடியில் 9 கட்ட அகழாய்வு பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள வெம்பக்கோட்டை வைப்பாறு பகுதியில் 2 கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகள் இன்று தொடங்குகிறது. கடந்த ஆண்டு தமிழக அரசு முதற்கட்ட அகழாய்வு பணிகளை சுமார் 7 மாதங்கள் நடத்தியது. இதில் சங்கு வளையல்கள், யானை தந்தத்தால் ஆன பொருட்கள், தங்க அணிகலன்கள், சுடுமண்ணால் ஆன மனித உருவங்கள், வளையல்கள் என ஆயிரக்கணக்கான பொருட்கள் கிடைத்தன. இந்நிலையில் இன்று தொடங்கப்படும் 2 கட்ட அகழ்வாராய்ச்சியில் பண்பாடு மற்றும் கலைநயமிக்க தொல்லியல் பொருட்கள் கூடுதலாக சிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சோழ ஆட்சி நடந்த அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் பகுதியில் 3 கட்ட அகழாய்வு பணிகளும் தொடங்குகிறது. இங்கு ஏற்கனவே நடைபெற்ற 2 கட்ட அகழாய்வுகளில் 2 சுவர் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. பழங்கால மண்பானை, கூரை ஓடுகள், ஆணி வகைகள், மேலும் செப்புக்காசு, உடைந்த செப்பு கலந்த தங்க காப்பு, வளையல்கள் என கண்டெடுக்கப்பட்டது. இந்நிலையில் 30 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 3 கட்ட அகழாய்வு தொடங்கப்பட உள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் கொசஸ்தலை ஆற்றின் கரையோரம் அமைந்துள்ள பட்டறை பெருமந்துறையில் 2 கட்ட அகழாய்வுகள் முடிவு பெற்றுள்ளன. கற்கால கருவிகள், கூரை ஓடுகள், யானை தந்தத்தால் ஆன ஆபரணங்கள் உட்பட 351 பழங்கால பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன. சுடுமண்ணால் ஆன உரைக்கிணறு, செங்கலால் ஆன உரைக்கிணறு என தமிழர்களின் வாழ்வியலை பறைசாற்றும் அங்கங்களும் காணப்பட்டன. இந்நிலையில் 3 கட்ட அகழாய்வு பணிகள் தொடங்கப்படுகிறது. இதில் பண்டைய வரலாற்றை எடுத்துரைக்கும் வகையில் பல ஆதாரங்கள் கிடைக்கும் என ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாழிகள், மூதாதையரின் எலும்புகள், மீன்பிடிக்க பயன்படும் மீன் தூண்டில் முள், மரத்தால் ஆன கைப்பிடி கொண்ட கத்தி, இரும்பு வாள் கிடைத்து தமிழரினத்தின் தொன்மையை விளக்குகிறது. தங்கத்தால் ஆன காதணி, நாணயங்கள், சங்ககால வாழ்விட பகுதி ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டன. ஆதி மனிதனின் வாழ்விட பகுதிகளை கண்டறிய அகரம், கொங்கராய்குறிச்சி, கால்வாய், கருங்குளம், திருக்கோளூர் ஆகிய 5 இடங்களில் மத்திய தொல்லியல் துறை ஆய்வு மேற்கொள்ள உள்ளது. இதில் முதல் கட்டமாக திருக்கோளூரில் அகழாய்வு தொடங்கியது. Hindustan Institute of Technology and Science, a global institute for global education. Admissions open for 2023-2024. Apply now.